இந்த பிரபஞ்சத்துல இருக்க தீய சக்திகளை வேரறுத்து தர்மத்தை நிலைநாட்டி மனிதர்களையும் தேவர்களையும் பாதுகாக்கிறதுக்காக சிவபெருமானோட ஆசீர்வாதத்தோட உருவானவங்க தான் பார்வதி தேவியின் அவதாரமான பார்க்கறதுக்கே ஆக்ரோஷமா இருக்க அதிசக்தி வாய்ந்த காளி தேவி. மண்டை ஓடுகளாலும் மனிதர்களாலும் அணிஞ்சிருக்க மாலை, சினம் கொண்ட கண்கள், கோர பற்கள், ரத்தம் வடிஞ்ச நாக்கு, கையில அரக்கனோட தலைன்னு காளி தேவியோட இந்த பயங்கரமான தோற்றத்துக்கு என்ன காரணம்? அனைத்திற்கும் ஆதி தெய்வமாக விளங்கும் சிவபெருமானையே தன்னுடைய காலடியில போட்டு காளி தேவி எதுக்காக மிதிச்சு கொண்டிருக்காங்கனோ, மேலும் காளி தேவி பத்தின பல சுவாரஸ்யமான மர்மங்களையும் இந்த வீடியோல பார்க்கலாம். முன்னொரு காலத்துல தரிகாசுரன்ற அரக்கன் பிரம்மாவை நோக்கி கடுமையா தவம் பண்றான். அவனோட தவத்தினால மெய் சிலிர்த்து போன பிரம்மா அவனோட கண்முன் தோன்றி உனக்கு என்ன வரம் வேணும்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த அரக்கன் தனக்கு சாகா வரம் வேணும்னு கேக்குறான். அதுக்கு பிரம்மா, இந்த உலகத்துல பிறந்த எல்லா உயிர்களுக்கும் சாவுன்றது நிச்சயமான ஒண்ணு, அதனால இந்த வரத்தை உனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி மறுத்துடுறாரு. உடனே தரிகாசுரன் ஒரு சூழ்ச்சியான வரத்தை கேக்குறான். அதாவது பிறந்ததுல இருந்து ஆண்களோட முகத்திலேயே முழிக்காத ஒரு 16 வயது இளம் பெண்ணாலதான் தனக்கு அழிவு வரணும்னு சொல்லி கேக்குறான். பிரம்மாவும் அந்த வரத்தை அவருக்கு கொடுத்துறாரு. கேட்ட உடனே வரம் கிடைச்சதும் கர்வம் கொண்ட தரிகாசுரன் அவனுக்குன்னு ஒரு அரக்க சாம்ராஜ்யத்தை இந்த பிரபஞ்சத்துல உருவாக்கி மனிதர்களையும் தேவர்களையும் சித்திரவதை பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த உலகத்துல ஆண்களை பார்க்காத பெண்களே இருக்க முடியாது, அதனால தனக்கு அழிவே இல்லைன்னு கர்வம் கொண்டு, சிவனை விட நான் தான் சக்தி வாய்ந்தவன், இந்த மூணு உலகத்துக்கும் நான் தான் முதற் கடவுள், அதனால நீங்க எல்லாரும் என்னதான் வழிபடணும்னு தேவர்களும் ரொம்ப கொடுமை பண்ணிட்டு இருந்தான். ஒரு கட்டத்துக்கு மேல தரிகாசுரனோட கொடுமைகளை தாங்க முடியாத தேவர்கள்லாம் சிவபெருமான் கிட்ட போய் முறையிடுறாங்க. அதுக்கு சிவன் தன்னுடைய மனைவி பார்வதி கிட்ட, யாரோ அவ்வளவு சீக்கிரமா போயிட முடியாத குறிஞ்சி காட்டுக்குள்ள போய் ஒரு அதிசய பெண் குழந்தையா பிறந்து ஆண்களோட கண்கள்ல படாம 16 வருஷம் பிரம்ம ராட்சசின்ற பெண்மணியோட அரவணைப்புல வாழ்ந்து கொண்டிருக்கும்படியும், 16 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தானே வந்து பார்வதி தேவியை திருமணம் பண்ணி கூட்டிட்டு போறதாகவும் சொல்றாரு. அதுக்கு பார்வதி தேவியும் ஒத்துக்கிட்டு குறிஞ்சி காட்டுல ஒரு அழகான பெண்மணியா அவதாரம் எடுத்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. 16 வருஷத்துக்கு அப்புறமா சிவபெருமானோட வருகைக்காக காத்துட்டு இருக்காங்க அழகிய பெண்மணி உருவம் எடுத்த பார்வதி தேவி. அப்ப சிவபெருமான் தன்னோட திருவிளையாடல ஆரம்பிக்கிறாரு. நாரத முனிவரை கூப்பிட்டு குறிஞ்சி காட்டுக்குள்ள ஒரு அழகிய இளம்பெண் இருப்பதாவும், அந்த பெண்ணை நான் திருமணம் செஞ்சுக்க போறேன்றத தரிகாசுரனுக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்றாரு. அதற்கேத்த மாதிரியே நாரத முனிவரும் தரிகாசுரன் கிட்ட அந்த பெண்ணோட அழக பத்தி வர்ணிச்சு சொல்லி சிவபெருமான் அந்த பெண்ணை திருமணம் செஞ்சுக்க போறதையும் சொல்றாரு. சிவபெருமான பழி வாங்கணும்ன்ற எண்ணத்தோட தரிகாசுரன் அந்த இளம்பெண் மேல ஆசைப்பட்டு சிவபெருமானுக்கு முன்னாடியே நான் போய் அந்த இளம்பெண்ண கல்யாணம் பண்ணிக்கணும்னு அந்த குறிஞ்சி காட்டுக்கு போறாரு. ஆனா அங்க சிவபெருமானோட வருகைக்காக காத்திருந்து சிவன் வராததனால கடும் கோபத்துல இருக்காங்க இளம்பெண் உருவத்துல இருக்க பார்வதி. அப்ப அங்க போன தரிகாசுரன் அந்த பெண்ணோட அழகுல மயங்கி, விண்ணுலகம், மண்ணுலகம், பாதாள உலகம்னு மூ உலகத்திற்கும் நான் தான் முழு முதல் கடவுள், சிவனை விட நான் தான் சக்தி வாய்ந்தவன், அதனால என்ன திருமணம் பண்ணிக்கோன்னு வற்புறுத்தி அந்த இளம்பெண்ணோட கைகளை பிடிச்சி கடத்திட்டு போக முயற்சி செய்யறான். அப்போதுதான் அந்த இளம்பெண் உருவத்துல அவதாரம் எடுத்திருக்க பார்வதி காளி தேவியா விஸ்வரூபம் எடுக்கிறாங்க. கோபத்தில் உச்சத்துல இருந்த காளி சிவந்த கண்களோடையும் நாக்க வெளியே நீட்டியும் பாக்கிறதுக்கே கதிகலங்க வைக்கிற தன்னோட சுய உருவத்தை காட்டுறாங்க. தரிகாசுரனுக்கு அங்க என்ன நடக்குதுன்னே புரியல. உடனே காளி தேவி தரிகாசுரன் கிட்ட, நீ பிரம்மா கிட்ட வாங்கின வரத்தை பத்தி நினைச்சு பாருன்னு சொல்றாங்க. அப்போதான் காளி தேவி தன்னை அழிக்கிறதுக்காகவே இந்த உலகத்துல அவதாரம் எடுத்திருக்காங்கன்னு அவருக்கு புரியுது. அடுத்த கணமே காளி தன்னோட கையில வச்சிருக்க திருசூலத்தால தரிகாசுரனோட தலையை வெட்டி வதம் செய்யறாங்க. ஆனா அவனோட தலையை வெட்டினதுல இருந்து வந்த ரத்த துளிகள்ல இருந்து ஒவ்வொரு அரக்கர்களா உருவெடுக்கிறாங்க. அதனால தரிகாசுரனா தன்னோட கூரிய பற்களால கடிச்சு முழு ரத்தத்தையும் காளி தேவி குடிக்கிறாங்க. தரிகாசுரன்ற அரக்கனோட ரத்தம் தன்னோட உடலுக்குள்ள போனதுனால அவனோட அரக்க குணங்கள் எல்லாமே காளி தேவிக்கு வந்துருது. அதனால கோபத்தின் உச்சத்துல இருந்த காளி அவனோட ரத்தத்துல இருந்து உருவான அரக்கர்களை ஒரே பெண்ணா எதிர்த்து நின்னு கொன்னு குவிக்கிறாங்க. இதனால பூமி முழுவதுமே இருள் சூழ்ந்து ரத்த வாடையோட கதி கலங்கி போக பூமாதேவியும் தோன்றி காளி தேவியோட கோபத்தை தணிக்க வேண்டி வணங்குறாங்க. அப்போது விஷ்ணு பகவான், பிரம்மான்னு எல்லா கடவுள்களும் அங்க தோன்றி காளி தேவியோட கோபத்தினால ஏற்படுற விளைவுகளை தடுத்து நிறுத்த முயற்சி பண்றாங்க. ஆனா அவங்க யாராலையுமே அதை பண்ண முடியல. இறுதியா சிவபெருமான் கிட்ட போய் காளி தேவியோட கோபத்தினால ஏற்படுற விளைவுகளை சொல்லி கூட்டிட்டு வராங்க. அங்க இருக்க எல்லா அரக்கர்களையும் கொன்னு அவங்களோட மண்டை ஓடுகளை மாலையா போட்டு தரிகாசுரனோட தலையை ஒரு கையிலையும் மற்றொரு கையில ரத்தக்கரை படிஞ்ச திருசூலத்தையும் ஏந்தி நாக்குல ரத்தம் சொட்ட சொட்ட கோர தாண்டவம் ஆடிட்டு இருக்க காளியோட காலடியில போய் சிவபெருமான் படுத்துக்கிறாரு. அப்போது சிவபெருமானோட நெஞ்சில கால வைக்கிறாங்க காளி தேவி. அதுக்கப்புறமா தான் கால் வச்சிருக்கிறது தன்னோட கணவனான சிவபெருமான் மேலன்றத உணர்ந்த காளி தேவி அவங்களோட கோபம் தணிஞ்சு பழையபடி பார்வதி தேவியா உருவெடுத்து சிவபெருமான் கூட போய் ஒன்னு சேர்ந்துடுறாங்க. இதன் காரணமா தான் நம்ம பாக்குற காளி தேவியோட பல படங்கள்ல சிவபெருமான காளி தேவி மிதிச்சு கொண்டிருக்கா மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம மாந்திரீகத்துக்காக வணங்கப்படும் தெய்வமாகவும், போருக்கு போறதுக்கு முன்னாடியோ இல்லனா ஏதாவது ஒரு போட்டிக்கு போறதுக்கு முன்னாடியோ வணங்கப்படுற வெற்றியை கொடுக்கிற தெய்வமா காளி தேவி இருக்காங்க. ஆண்களோட வீரத்துக்கு நிகர் பெண்களோட
வீரன்றத உணர்த்துற ஒரு தெய்வமாவும் இருக்காங்க. காளி தேவிய காளியம்மன் காட்டேரி மயான காளின்ற பேர்லயும் நம்ம வழிபட்டுட்டு இருக்கோம். அவங்கள வழிபடுறவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ வேண்டனவங்களுக்கு வேண்டியதை கொடுக்கற தெய்வமாகவும் மனசுல வீரத்தையும் தைரியத்தையும் கொடுக்கற தெய்வமாவும் வணங்கப்பட்டுட்டு இருக்காங்க. காளியம்மன் சிவபெருமான் தன்னோட மனைவியான காளி தேவி கால விழுந்து கிடக்கிறது ஆணும் பெண்ணும் சமம்ன்றத உணர்த்துற காட்சியா இருக்கு. அதன் காரணமாதான் சிவனும் பார்வதியும் ஒன்று சேர்ந்த வடிவமான அர்த்தநாரீஸ்வரர் என்ற வடிவம் உருவானது. இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சிக்க ஒன் இண்டியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம எந்த தெய்வத்தோட கதையை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க.